அடுத்ததாக நமது கவிஞர் கிருஷியா அவர்களை வாழ்த்து வழங்குவேன். நான் டாக்டர் பிரேமச்சந்திரன் சார் பேசுகிறதுக்கு முன்னால் பேசிடுவோம்னு நினச்சேன். ஏன்னா அவங்க பாடின பிறகு எந்த பேச்சும் நிற்காது. அவங்க பாடுறதுக்கு முன்னால் இருந்த அவை வேறு, அந்த பாட்டு ஆரம்பித்த பிறகு இப்போ இந்த அவை வேறாக மாறிவிட்டது. இது கொஞ்சம் அது வரைக்கும் ஸ்டிஃபாக இருந்தது இந்த அறை, இப்போ அப்படியே இந்த கடல் அலை மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் நிஜாம் சார் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு நான் பூமியில் இருக்கேனா அல்லது ஏதாவது சொர்க்கலோகத்தில் இருக்கேனான்னு நினச்சேன். ஏன்னா திருநெல்வேலியினுடைய ரெண்டு கொடை வள்ளல்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒருத்தன் உட்கார்ந்தான்னா அவன் வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள். அது இந்த செவிலியர் தினம். உங்களையெல்லாம் பார்க்குற போது எனக்கு தேவலோகத்து தேவதைகள் மாதிரி தான் நினச்சேன். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஒரு மூன்றாண்டு கால பின் வரலாறுகளை எல்லாம் நான் மணிகண்டன் சார் மூலம் தினம் அவருடைய வாட்ஸ்அப்பில் பார்த்து கண்ணீர் விடாத குறை தான். அதில் அன்றைக்கு இருந்தவர்கள் நிறைய கொஞ்சம் பேர் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் திசை நோக்கி நான் வணங்குகிறேன். ஏன்னா அவங்களுடைய ரோல், டாக்டர்ஸுடைய ரோல், அவங்களுடைய தியாகம், இதையெல்லாம் வந்து வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக இருக்குது. இந்த செவிலியரை பற்றி 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வள்ளுவர் பேசியிருக்கார். மணிகண்டனுடைய நட்பே எனக்கு அப்படித்தான். இந்த தமிழகம் ஒன்றும் செவிலிய வாட்ஸ்அப் குரூப்பில் போகிற பார்த்தீங்கன்னா, அந்த அருள் என்னும் அன்பின் குலவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்த நெசஸ்டேலையும் அந்த திருக்குறள் ஒழிச்சிட்டுங்கன்னா அதுக்கு ஐயா தான் சார் தான் காரணம். எனக்கு வந்த உடனே முதல்ல சொன்னது செவிலியரா அப்படின்னு கேட்டுட்டு உடனே சொன்னாங்க, செவிலின்னு ஒரு குரலில் ஒரு திருக்குறள் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடார்னு ஞாபகத்துக்களில் இரு சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சு உடனே சொன்னாங்க. அது இப்போ வந்து என்னென்னா தமிழ்நாடு பூரா அந்த திருக்குறள் எழுதி தான் நம்ம செவிலிய விழாக்கள் நடைபெறுது. அதுக்கு முழு முதல் காரணம் நம்ம கிரிஷி சார்வால் அவர்கள். அதனால நீங்கள் வந்து எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருப்பவர்கள். இந்த அன்பு, கருணை, தயை எல்லாம் வந்து படித்தா மட்டும் வர்றதில்லை. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், தயையும் கொடையும் பிறவிக்குணம். அது பள்ளிக்கூடத்தில் போய் படித்து வரவே வராது. ஆனால் அப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த அவையில் இருப்பது நமக்கெல்லாம் மிக பெருமை. அவங்க செஞ்ச உதவிகளையெல்லாம் பற்றி பட்டியல் போட்டால் இது வேறொரு தினமாக மாறிவிடும். ஆனால் உங்களுடைய குணம் இருக்கு இல்லையா, இந்த பரிவு, கருணை, அருள். அதனால தான் டாக்டர் கூட தாய், நம்ம இவரை வந்து ஆண் வடிவ தாய்ன்னாங்க. தாய் மட்டுமல்ல குழந்தையாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். குழந்தை மனம் இல்லை என்றால் பரிவு வராது. அப்படி இது ரொம்ப பசி நேரம். நிஜாம் சார் வந்து பரபரபரன்னு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் போயிட்டாங்களே, சாப்பிடணுமே சாப்பிடணுமேனு. உங்கள் பசி நேரத்தில் நான் பேசுவதற்கு விருப்பப்படவில்லை. இந்த அறையில் நான் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுகிற போது இந்த இடம் வேறு மாதிரி, சரிதானே சார்? அதில் சாதாரண பெஞ்சுகளும் நாற்காலிகளும் போட்டு அதில் தாதிகள் அல்லது செவிலியர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிற ஒரு அறையில் நான் பேசினேன். 2 ஆண்டுகளில் இந்த இடம் புதிய ஆட்சி வந்த பிறகு இந்த இடம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரின்னு பெரிய போர்டு போட்டிருக்கு. எல்லாமே மாறி, கட்டடங்கள் மாறி, எல்லாம் மாறி இருக்குது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். சார் சொன்ன மாதிரி அப்டேட் பண்ணுற விஷயம். அப்புறம் நான் அந்த பேசுகிறவங்களை எல்லாம் பார்த்தேன். இவங்க சார் பேசுகிற போதும் நான் பார்த்தேன், பின்னால் ஒரு மனிதனுடைய அழகை பார்க்கணும்னா பின்னால் தான் பார்க்கணும். என்னடா வாத்தியார் இப்படி சொல்கிறாரு? ஏன்னா அந்த நடையை பார்க்க வேண்டும் என்றால் பின்னால் தான் பார்க்க முடியும். அதில் சார் வந்து நிற்கிற போஸ்டரை பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் ஓவியங்கள் சார்ந்து ஆர்வம் உண்டுங்கிறதுனால முகத்தை பார்த்தா வயசு தெரிஞ்சிடும். ஆனால் இப்படி நிற்கிற போது பார்த்தா வயசை கண்டுபிடிக்க முடியாது பின்னால் இருந்து. அந்த போஸ்டர் வந்து சாருடைய அன்றாட சீர்மிகு வாழ்க்கை. அவங்கள மாதிரி ஒரு நித்தம் 40-50 நிமிஷம் தவறாமல் நடக்கக்கூடியவங்க.
மறுபக்கம் சிறந்த மருத்துவர், இன்னொரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் கருணையும் கொடையும். நான் உங்களை பார்க்குற போது ஒரு யூத்து தான் நிற்கிறாருன்னு நினச்சேன். அப்படி ஒரு போஸ்டர். அதை தான் உங்கள்கிட்ட லேசாக வலியுறுத்துனாங்க, நடைப்பயிற்சி எத்தனை பேர் போகிறீங்கன்னு கேட்டு. மனுஷன் அவ்வை பேசுகிறா நித்தம் நடையும் நடைப்பழக்கம்ங்கிறா. நடை மாதிரி எனக்கு கிராமத்திலிருந்து வரக்கூடிய விவசாயிகளையும் அந்த பெண்களையும் பார்க்குற போது அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம படித்த ஆட்கள் யாரும் ஒருத்தரும் சரி கிடையாது. ஆகவே நமது மருத்துவர் வழியை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அவங்க 24 மணி நேரத்தை உபயோகப்படுத்தக்கூடியது. அப்புறம் வாரந்தோறும் இசை. நான் இவங்க இசையை பற்றி பல இசை அறிஞர்கள்கிட்ட கேட்குற போது முறையாக படித்தவர்களை விட டாக்டர் பிரேமச்சந்திரனுடைய இசை தான் ரொம்ப மனசை தொடுகிறது, அவ்வளவு சுதி சுத்தமாக பாடுகிறார்கள் என்று. நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் டாக்டர் பிரேமச்சந்திரன் ஃபேஸ்புக்கில் ஆஸ்பத்திரியில் உட்கார்ந்து இந்த பாட்டை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த பேஷண்ட்ஸுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இன்னும் அதனால் எல்லோரும் இசையை கேட்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இசைதான் வாழ்க்கைக்கு இசைவு தரக்கூடியது. மென்டல் டார்ச்சர் மென்டல் டார்ச்சர்லேருந்து விடுபடணும்னா டாக்டரை போல, டாக்டர் பிரேமச்சந்திரனை போல இசை, நடை, கருணை, தயையோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்று உங்களை, உங்களோடு பணியாற்றுகின்ற எல்லோரையும், சாப்பிட்ற நேரத்தில் வெளியே போன எல்லாரையும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.